அனைவருக்கும் இனி வணக்கம் கமாடிட்டி மார்க்கெட் ப்ளஸ் ஈக்குவிட்டி மார்க்கெட்டில் டெய்லியுமே ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிகிட்டு வரோம் அந்த வகையில் இன்னைக்கு ட்ரெண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கறத இன்றைக்கி மார்னிங் நம்ம அப்லோட் பண்ண முடியல இரண்டாலும் இந்த பிஎம் ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜில் எந்த ஆப்ஷன்ஸ் எடுக்கலாம் எவ்வளோ தூரம் டார்கெட் அப்படிங்கிறத ஃபுல்லாக நம்ம செக் பண்ணிடலாம் இந்த வாரத்தோட டார்கெட் இருந்து ஒரு ஒன் லேக் நம்ம வச்சிருக்கோம் இப்போ அந்த வகையில் வச்சு பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட சார்ட்டில் நம்ம செக் பண்ணிடலாம் எம்டி ஃபோர் சார்ட்டில் அதுக்கு முன்னாடி நியூ நண்பர் நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிது நம்மளோட சேனலில் டெய்லியுமே ப்ராப்பரான கண்டிஷன் வந்தால் மட்டும் தான் என்ட்ரி கொடுப்போம் சரி இப்போ அந்த வகையில் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டியை நம்ம செக் பண்ண போகிறோம் சரிங்களா நிஃப்டியை அளவுக்கு நம்ம குரூப்பில் பை ஆக்டிவிட்டேன் கொடுத்தாச்சு சரிங்களா இப்போ பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே கிரீன் ஏடிஎக்ஸ் நல்ல ஒரு பை சான்ஸ் ஃபிஃப்டின் மினிட்ஸ்லேயும் ஆல்மோஸ்ட்டு கண்டிஷன் அப்ளை ஆயிடுச்சு சரிங்களா இப்போ அதுக்கு அடுத்த டார்கெட் என்ன அப்படின்னு வச்சு பார்த்தோம்னா இருபத்தி ரெண்டு ஏழ்நூத்தி எழுபத்தி ஏழு அதுக்கடுத்து இருபத்தி ரெண்டு எட்நூற்றி தொண்ணூறு வரைக்கும் போகிறதுக்கு அதிகமாக அதிகமான ஒரு வாய்ப்பு இருக்கு சரிங்களா வெயிட் பண்ணலாமா சார் அப்படின்னா தாராளமா வெயிட் பண்ணலாம் அதுக்கு தான் அந்த ஆப்ஷன்ஸ் பொறுத்தளவுக்கு வச்சு பார்த்தோம்னா அலைஸ் ப்ளூ அக்கௌண்ட் இதுல வச்சு பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து பை ஆக்டேட்டர் கொடுத்துருக்கோம் சரிங்களா கிட்டத்தட்ட அறுபது ரூபாயில இப்ப எண்பது ரூபாயில இருக்கு இப்ப அடுத்தடுத்த டார்கெட் போறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்கு நம்ம எம்டி போர் சார்ட்டை வச்சு எக்ஸிட் எப்போ ஆகணும்னா இந்த சூப்பர் ட்ரெண்டு கிரீன்ல இருந்து ரெட்டா மாறும் பட்சத்துல மட்டும் வெளியில வரலாம் சரிங்களா அடுத்து வச்சு பார்த்தோம் அப்படின்னா பேங்க் நிப்டி இப்போ பேங்க் பேங்குங்கிட்டே பொறுத்தளவுக்கு நாற்பத்தெட்டு ஏழ்நூறுக்கு மேலே பை சான்ஸுங்கிறது நம்ம குரூப்பில் கொடுத்துருக்கோம் ஆனால் நாற்பத்தெட்டு இரநூத்தி இருபதுலேருந்தே பையில தான் இருக்குது சூப்பர் டெண்டு ஏடிஎக்ஸ் எல்லாமே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அடுத்து ஃபைவ் மினிட்ஸு ஃபைவ் மினிட்ஸோட சூப்பர் டெண்டை லாஸாக வச்சுக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு டார்கெட் அப்படின்னு வச்சு பார்த்தோம்னா நாற்பத்தி எட்டு தொள்ளாயிரத்தி நாற்பது அதுக்கடுத்து நாற்பத்தி ஒம்பதாயிரம் நாற்பத்தி ஒம்பதாயிரத்தி ஏழ்நூறு வரைக்கும் போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு மிக அதிகமாக இருக்குது சரிங்களா இப்போ இந்த இடத்துலேருந்து வச்சு பார்த்தோம் பட்சத்தில் ஏடிஎக்ஸாக இருக்கட்டும் சூப்பர் டென் எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பயில இருக்குது அதில் மாற்று கருத்து இல்லை சரிங்களா நிஃப்டி பேங்க் பொறுத்தளவுக்கு ஒன்லி பைக்கு மட்டும் மட்டும்தான் ஒரு வாய்ப்பு அடுத்து வச்சு பார்த்தோம்னா கூடாயில் இப்போ கூடாயில் பொறுத்தளவுக்கு என்ன சார் ஃபிஃப்டி மினிட்ஸ்லாம் நம்ம செக் பண்ணிடலாம் இப்போ ஃபிஃப்டி மினிட்ஸை பொறுத்தளவுக்கு நீங்கள் கேப் டவுனில் ஓப்பன் ஆயிருக்கு இதில் செல் பண்ணலாமா சார்னா ஏழாயிரத்தி நூறுக்கு கீழே ஏழாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுக்கு கீழே செல் பண்ணிக்கலாம் ஒரு பைக்கு ஒரு வாய்ப்பு சார் ஏழாயிரத்தி நூற்றி அறுபதுக்கு மேலே பைக்கு ஒரு வாய்ப்பு சரிங்களா டார்கெட்டை வச்சு பார்த்தோம்னா அடுத்தடுத்த டார்கெட் மினிமம் டார்கெட்ல வெளியில வந்துடுங்க சப்போஸ் செல்லுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா ஏழாயிரத்து வரைக்கும் அதாவது நூறு பாயிண்ட் வரைக்கும் நம்ம டார்கெட் வச்சுக்கலாம் கூட இல்ல பையா இருந்தாலும் செல்லா இருந்தாலும் இப்போ இந்த இடத்துல இருந்து செல்லுக்கு தான் நம்ம பிரிஃபரன்ஸ் ஏழாயிரத்தி நூறு பிரேக் அவுட் ஆச்சுன்னா செல் ஏழாயிரத்தி இருபது டார்கெட் அதையும் தாண்டுச்சுன்னா ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு மிக அதிகமா இருக்கு அடுத்து நேச்சுரல் கேஸ்க்கு வருவோம் இப்போ நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு என்ன சார் அப்படின்னு வச்சு பார்த்தோம்னா ஒரு நல்ல ஒரு பை அப்படின்ற பட்சத்தில் எதுக்கு மேலே சார் பிரேக் அவுட் ஆகணும் நூற்றி ஐம்பத்தி நாலு எப்போ பிரேக் அவுட் ஆகுதோ அப்போ தான் பையாகும் அதுக்கு இடையில் நீங்கள் என்ட்ரி எடுக்க வேணாம் சரி எடுக்கலாமா சார்னால் நமக்கு கிட்டத்தட்ட இரநூத்தி நாற்பது முந்நூறுலாம் நம்ம ட்ரேட் பண்ணியிருக்கோம் இவ்வளோ தூரம் இறங்கினதுக்கப்புறம் இதுக்கு கீழே போகுமாங்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் ஏன்னா ரெண்டு மூணு நாள் ரெண்டு மூணு மாதமாகவே நம்ம இப்படி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் சரிங்களா நேச்சுல் கேஸை பொறுத்தளவுக்கு கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள் அப்போ கூட ஆயில் செல்லு நேச்சுரல் கேஸை செல்லு கோல்டு நம்ம செக் பண்ணிடுவோம் இப்போ கோல்டை பொறுத்தளவுக்கு ஓன்லி பை ட்ரெண்டுங்கிறது ரெண்டாயிரத்தி நாற்பது டாலர்லேருந்தே கொடுத்துக்கிட்டு இருக்கோம் சரிங்களா இப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா இடையில அங்கங்கே ஒரு சின்ன சின்ன ஒரு ப்ராஃபிட் பிக்கிங்லாம் நடக்கும் சரிங்களா பைக்கு வால்யூம் அதிகமாக இருக்கும் செல்லுக்கு வால்யூம் கம்மியாக இருக்கும் சரிங்களா அப்போ பைக்கு பை தான் அதிக பிரிஃபரன்ஸ் நம்ம கொடுக்க வேண்டியிருக்கு அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வந்து எப்படி இருக்குது ட்ரெண்டு எப்படி இருக்கு எப்போ பை பண்ணணும் எந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் எடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு பண்ணணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டியில் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பையில் இருக்குது நீங்கள் தாராளமாக என்ட்ரி எடுத்து வச்சுட்டு வெயிட் பண்ணி நம்ம புக் பண்ணலாம் மந்த்த் ஆரம்பம் ரொம்ப 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 முக்கியம் சரிமா அதுல மாற்று இல்ல கிட்டத்தில வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு ஏழுநூறுங்கிறது இன்னும் வந்து இருபத்தி மூணாயிரத்தி இரநூறு வரைக்கும் கூட போகிறதுக்கு அதிக ஒரு சான்சஸ் இருக்குது சரி வெயிட் பண்ணி பார்ப்போம் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் கிட்டத்தட்ட அறுபது ரூபாயில் கொடுத்த பெருமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ எண்பது ரூபாயில இருக்குது இன்னும் வெயிட் பண்ணலாம் சரிங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணதுக்கு அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கோம் டிஸ்கிரிப்ஷன் கீழே இது ஓப்பன் பண்ணுற மூலமாக நம்ம ஆப்ஷன்ஸில் ஒரு மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கட்டும் அது கம்மாடிட்டியாக இருந்தாலும் சரி கரண்ட்டியாக இருந்தாலும் சரி ஒரு ஸ்டாக்காக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே ஸ்ட்ராட்டஜி ஒன்று தான் சரிங்களா அப்போ எப்படி நம்ம வியூ பண்ணுறோம் எப்படி வந்து ட்ரெண்டு ப்ரொடிக் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் டெய்லியும் ட்ரேட் பண்ண வேணா விட்டலாசை நம்ம எடுக்கணும்னு தேவையில்லை வாய்ப்பு வரும் பட்சத்தில் என்ட்ரி எடுத்துகிட்டு கம்பல்சரி ஒரு மினிமம் ஒரு ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க தான் மீண்டும் ஒரு முக்கியமான பார்வையாக முன்வைக்கிறோம் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க வாழ்த்துக்கள் மிக்க நன்றி